இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் பிளேட் கிளட்ச், சிங்கிள் பிளேட் கிளட்சோட டார்க் கால்குலேஷன் யூசிங் யூனிஃபார்ம் வியர் கண்டிஷன், யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷன், அது மூலமாக டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை த கிளட்ச் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, டார்க் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, டார்க் வேல்யூவிலேருந்து என்ன ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை டு ஆக்சுவேட் த கிளட்ச், அப்படி இல்லை அப்படின்னா கிளச்சோட டைமென்ஷன்ஸ், இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ், இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கிளச்சோட ஃபங்க்ஷன்ஸில் லைட்டாக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். தெர் ஆர் டூ ஷாஃப்ட், ஷாஃப்ட் நம்பர் ஒன் இஸ் டிரைவிங் ஷாஃப்ட் அண்ட் ஷாஃப்ட் நம்பர் டூ இஸ் டிரைவன் ஷாஃப்ட். டிரைவிங் ஷாஃப்ட்னா என்ன அப்படின்னா, நார்மலாக த ஷாஃப்ட் விச் கம்ஸ் ஃப்ரம் தி இன்ஜின், இன்ஜின் அண்ட் ஃப்ளைவீல் வழியாக வரக்கூடிய ஷாஃப்ட் தான் என்ன அப்படின்னா டிரைவிங் ஷாஃப்ட். டிரைவன் ஷாஃப்ட் என்ன அப்படின்னா, which is going to connected with the gearbox, which is going to be connected with gearbox. So engine la irundhu gearbox ku power vandu enna agum appadina transmit aganum. So in the power transmit agiradhu, we cannot maintain the continuous engagement. Or rigid connection vandu nama vandu enna panna mudiyadhu appadina idhula mount panna mudiyadhu. So we need to engage and disengage the power from the engine to the gearbox. Gearbox la irundhu engine, sorry, engine la irundhu gearbox ku pora power ஒரு என்கேஜ் பண்ணுறதுக்காகவும் டிஸ்என்கேஜ் பண்ணுறதுக்காகவும் ஃபார் த ஃப்ரீக்வெண்ட்லி, அதாவது நம்ம கியர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பவர் டிரான்ஸ்மிட்டை வந்து டிஸ்என்கேஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக மவுண்ட் பண்ணப்பட்டது தான் என்ன அப்படின்னா கிளச். ஸோ ஒரு ஷாஃப்ட் அது கூட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு ஷாஃப்ட்டு கூட கிளச் பிளேட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் லைனிங் மெட்டீரியலை வச்சு தே ஹவ் மேட் அ காண்டாக்ட். இந்த காண்டாக்ட் எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் இருக்கும். இந்த காண்டாக்டை ப்ரொவைட் பண்ணுற ஃபோர்ஸை வந்து கிவன் பை த ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்கு தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிஸ்கு அண்ட் தி டிஸ்க் விச் இஸ் கனெக்டட் டு ஷாஃப்ட் நம்பர் டூ அண்ட் ஃப்ரிக்ஷன் லைன் விச் இஸ் கனெக்டட் டு ஷாஃப்ட் நம்பர் ஒன், ரெண்டுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காண்டாக்டை மேக் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் தான். ஸோ இனிஷியலி த என்டையர் திங் ஷாஃப்ட் ஒன் அண்ட் டூ இஸ் இன் என்கேஜ் கண்டிஷன். கிளட்ச் லிவரை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது டிஸ்என்கேஜ் ஆயிரும். அட் த மீன் டைம் வி கேன் சேஞ்ச் த கியர்ஸ் அண்ட் வி கேன் லீவ் த லிவர், இட் வில் பி கம் டு என்கேஜ் அண்ட் பொசிஷன். ஸோ இந்த அனிமேஷன் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ இனிஷியலாக என்ன ஆகும் அப்படின்னா தெர் இஸ் தி காண்டாக்ட் ஃபிக்ஷன் லைனுக்கும் உங்களோட டிஸ்க்குக்கும் என்ன ஆகும் அப்படின்னா எப்பவுமே காண்டாக்ட் இருக்கும். லிவர் ப்ரெஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் டிஸ்என்கேஜ் ஆகிருக்கும். அந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா கியரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் சி the engagement and disengagement in the part here. Okay, so ipo inda power transmit pannadhu appadina the entire thing will be happening by means of contact. Inga friction irukka poyida ungalku engine lende kadaikudiya power vandu enna agudhu appadina gear box ku transmit agudhu. So on the frictional force and the torque transmitted by the clutch, adu enna adu eppadi calculate pannalam abingiradha paakalam. So idha enna appadina ungaloda single plate clutch oda disc, சரிங்களா? அது இனிஷியலாக என்ன அப்படின்னா அந்த லைனிங் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் லைன் ஜஸ்ட் ஒரு ரிங் மாதிரி ஷேப்பில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் லைன், அதாவது இந்த அவுட்டர் ரேடியஸ்லேருந்து இன்னர் ரேடியஸும் வரைக்கும் உள்ள இந்த ஏரியாவும் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் லைனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. சென்டரில் உள்ள ஏரியாலாம் பிளாங்காக தான் இருக்கும், தெர் வில் பி நோ யூஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ இனிஷியலாக அவுட்டர் ரேடியஸ்க்கும் இன்னர் ரேடியஸ்க்கும் கேப்பில் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவுட்டர் ரேடியஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃப்ரிக்ஷன் லைனிங்கோட அவுட்டர் வரைக்கும் உள்ள ரேடியஸ் தான் என்ன அப்படின்னா அவுட்டர் ரேடியஸ். தென் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃப்ரிக்ஷன் லைனிங்கோட இன்னர் வரைக்கும் உள்ளது இன்னர் ரேடியஸ், சரிங்களா? ஸோ நார்மலாக வி நீட் டு கால்குலேட் தி டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை தி கிளட்ச். டார்க் இஸ் ஈக்குவல் டு நார்மலாக என்ன அப்படின்னா டார்க்குங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ், ரொட்டேஷனல் ரேடியஸ் அண்ட் த ஃபோர்ஸ் விச் மேக்ஸ் அ ரொட்டேஷன். ஸோ நார்மலாக இதில் வந்து எந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு செயல்படுது அப்படின்னா இந்த காண்டாக்ட் ஆகுறதுனால தான் உங்களுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த காண்டாக்ட் எதனால் நடக்குது அப்படின்னா டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். தென் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா மியூ இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் இன்ட்டு கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். இந்த நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நார்மல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே தான் காண்டாக்ட் ஃப்ரிக்ஷன் காண்டாக்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன்.
ஸோ விச் இஸ் கிவன் பை த ஸ்ப்ரிங். உங்களுக்கு ஸ்ப்ரிங் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த நார்மல் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனல் சர்ஃபேஸ் மேலே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அந்த நார்மல் சர்ஃபேஸ்ங்கிறது என்ன, அதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ் பை த ஸ்ப்ரிங். ஸோ மியூ இன்ட்டு எஃப்ஏ இன்ட்டு ஆர். இது என்ன, இந்த எஃப்ஏங்கிறது என்ன அப்படின்னா ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ், ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ் அப்ளைடு பை ஸ்ப்ரிங். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா உங்களோட டார்க் ஈக்குவேஷன். தென் சிங்கிள் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்கோட ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் ரெண்டு சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா கான்டாக்ட் இருக்கும். ஸோ தெர் ஆர் மோர் தென் ஒன் கான்டாக்ட் இருந்தால வி கேன் மல்டிப்ளை வித் என். என்னங்கிறது நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ், நம்பர் ஆஃப் கான்டாக்ட். ஸோ என் இன்ட்டு மியூ இன்ட்டு எஃப்ஏ இன்ட்டு ஆர். ஸோ இதான் வந்து உங்களோட ஜெனரல் டார்க் ஈக்குவேஷன். தென் ஃபோர்ஸ் அது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம், ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல அப்ளை பண்ணல, தே ஆர் அப்ளைங் இன் தி ஏரியா. ஒரு ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஏரியாவில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இன்டு திக்னஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2πr. திக்னஸ் என்ன அப்படின்னா ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா டிஆருங்கிற திக்னஸை மட்டும் எடுத்திருக்கேன். என்டையர் பிளேட்டும் எடுக்காமல், என்டையர் ஃபிக்ஷன் லைனும் எடுக்காமல், ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஐ ஹவ் டேக்கன் டிஆர் திக்னஸ். ஸோ ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ் எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு ஏரியாவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா ப்ரெஷர் பி இன்ட்டு 2πr டிஆர். இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. இது ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் தி டார்க் ஈக்குவேஷன், அண்ட் திஸ் ஒன் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் தி ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ தென் தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் வியர் கண்டிஷன், அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷன். யூனிஃபார்ம் வியர் கண்டிஷன் என்ன அப்படின்னா வென் தெர் இஸ் அ என்கேஜ்மெண்ட் த்ரூ அவுட் த திக்னஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் லைனிங் த வியர், அதாவது தேய்மானம் இருக்குல்ல, தேய்மானம் வந்து யூனிஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷன் அப்படின்னா த்ரூ அவுட் த திக்னஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் லைனிங் ப்ரெஷர் இஸ் யூனிஃபார்ம், ப்ரெஷர் வந்து யூனிஃபார்மாக கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். ஸோ யூனிஃபார்ம் வியர் கண்டிஷனில் ப்ரெஷர் என்ன அப்படின்னா ப்ரெஷர் வந்து நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் வந்து யூனிஃபார்ம் கிடையாது, சரிங்களா? அதுதான் வந்து யூனிஃபார்ம் வியர் கண்டிஷன். இதே யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷனில் வியர் வந்து என்ன கிடையாது அப்படின்னா கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ நார்மலாக ஃப்ரிக்ஷன் லைனிங்கோட இன்னர் பாயிண்டில் ப்ரெஷர் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும், அவுட்டர் பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து மினிமமாக இருக்கும். ஓகே, ஸோ ஹியர் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் டார்க் இஸ் ஈக்குவல் டு டார்க் நம்பர் ஆஃப் கான்டாக்ட் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ் மீன் ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அண்ட் தென் டார்க் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு மியூ இன்ட்டு ஃபோர்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ரெஷர் மேக்ஸிமம் அட் ஏரியா இன்ட் ஏரியா 2πr இன்ட்டு என்ன டிஆர் இன்ட்டு ஆர். ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து யூனிஃபார்ம் வியர் கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னர் ரேடியஸில் அதிகமான ப்ரெஷரும் அவுட்டர் ரேடியஸில் கம்மியான ப்ரெஷரும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷருங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுனால எந்த ரேடியஸில் மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா இன்னர் ரேடியஸில் மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு மியூ இன்ட்டு பி மேக்ஸ் இன்ட்டு 2πri. டிஐங்கிறது என்ன அப்படின்னா திக்னஸ், திக்னஸ் என்ன அப்படின்னா அதாவது இதான் உங்களுக்கு சர்க்கிள் லைனிங் அப்படின்னா இது இன்னர் ரேடியஸ் இது அவுட்டர் ரேடியஸ் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா திக்னஸ். ஸோ ஆர் நாட் மைனஸ் ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு திக்னஸ் பி. டிஆருங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ஈக்குவேஷனில் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் டிஆர்னு எடுத்துக்கிட்டோம். என்டையர் ஃபிக்ஷன் லைனிங் எடுக்கும்போது வி ஹாவ் டு மல்டிப்ளை வித் தி திக்னஸ் பி இன்ட்டு என்ன அப்படின்னா ஆர். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு மியூ இன்ட்டு பி மேக்ஸ் இன்ட்டு 2πri. திக்னஸ் என்ன அப்படின்னா ஆர் நாட் மைனஸ் ஆர்ஐ இன்ட்டு மீன் ரேடியஸோட வேல்யூ என்ன அப்படின்னா மீன் ரேடியஸ் வேல்யூங்கிறது ஆவரேஜ் ஆஃப் அவுட்டர் ரேடியஸ் அண்ட் இன்னர் ரேடியஸ் ஆர் நாட் பிளஸ் ஆர்ஐ டிவைடட் பை 2. ஸோ இதென்ன அப்படின்னா உங்களுக்கு டார்க் ஈக்குவேஷன் ஃபார் தி யூனிஃபார்ம் வியர் கண்டிஷன்.
இதுல எஃப்ஏவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப்ஏ இஸ் ஈக்வல் டு பி மேக்ஸ் இன்டு 2πRI இன்டு ஆர் நாட் மைனஸ் ஆர்ஐ. மீன் ரேடியஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் நாட் பிளஸ் ஆர்ஐ பை டூ. இதான் வந்து யூனிஃபார்ம் வியர் கண்டிஷனுக்கான ஃபார்முலா. அண்ட் செகண்ட் ஒன், தெர் இஸ் அனதர் கண்டிஷன், யூனிஃபார்ம் ப்ரெஷர். யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷருங்கிறது த்ரூ அவுட் த திக்னஸ் வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஸோ த டார்க் ஈக்குவேஷன், டார்க் இஸ் ஈக்வல் டு என் இன்ட்டு மியூ இன்ட்டு எஃப்ஏ இன்ட்டு ஆர். தென் டார்க் இஸ் ஈக்வல் டு என் இன்ட்டு மியூ இன்ட்டு எஃப்ஏ என்ன அப்படின்னா எஃப்ஏங்கிறது தட் பி மேக்ஸிமம், சாரி பி மேக்ஸிமம் இன்ட்டு டூ பை இன்ட்டு. இதில் இன்னர் ரேடியஸில் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷன். ஸோ இன்னர்லேருந்து அவுட்டர் போகிற வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இன்னர் ரேடியஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஐ மென்ஷன் வித் மீன் ரேடியஸ் 2πR இன்ட்டு திக்னஸ் டிஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர். ஸோ நான் இது மாதிரி ஃபார்முலா எழுதிக்கிறேன். தென் டார்க் இஸ் ஈக்வல் டு டார்க் இஸ் ஈக்வல் இல்லை பற்றி எஃப்ஏ மட்டும் தனியாக இன்னொரு ஃபார்முலா தான் எஃப்ஏ செப்பரேட்டாக எழுதிக்கிறேன். பி மேக்ஸ் 2πR இன்ட்டு டிஆர் தென் பி மேக்ஸ் 2π ஆர்ங்கிறது என்ன அப்படின்னா மீன் ரேடியஸ் ஆர் நாட், சாரி ஆர் நாட் பிளஸ் ஆர்ஐ டிவைட் பை டூ தென் திக்னஸ் ஆர் நாட் மைனஸ் ஆர்ஐ. ஸோ டூ டூ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பி மேக்ஸிமம் எஃப்ஏ இஸ் ஈக்வல் டு பி மேக்ஸிமம் இன்ட்டு பை இன்ட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கு. ஸோ நான் எழுதிக்கலாம் அப்படின்னா ஆர் நாட் ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஐ ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அந்த ஃபார்மெட்டில் இருக்க நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இதான் என்ன அப்படின்னா செப்பரேட்டாக ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ மறுபடியும் பழைய ஃபார்முலாக்கு வரலாம். டார்க் இஸ் ஈக்வல் டு என் இன்ட்டு மியூ இன்ட்டு பி மேக்ஸ் இன்ட்டு டூ பை தென் ரிமைனிங் உள்ள போர்ஷன் என்ன அப்படின்னா ஆர் ஸ்கொயர் டிஆர். ஸோ டிஆர் இருக்கிறதுனால அதாவது சின்ன போர்ஷனில் மட்டும்தான் இருக்குது, நம்ம வந்து இன்னரில் வந்து அதிகமான ப்ரெஷரு அவுட்டரில் வந்து கம்மியான ப்ரெஷர் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ ஐ சிம்பிளி மென்ஷன் டிஆர் அந்த ஃபார்முலாவை அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன், ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறேன் என் மியூ பி மேக்ஸ் டூ பை. இன்டகிரேட் பண்ண அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் டிஆர். இன்டகிரேஷன் லிமிட் என்ன அப்படின்னா ஆர் ஐலேருந்து ஆர் அவுட்டர் வரைக்கும், இன்னர் ரேடியஸ்லேருந்து அவுட்டர் ரேடியஸ் வரைக்கும். ஸோ ஆர் ஸ்கொயர் அதை இன்டகிரேட் பண்ண அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா லைக் லிமிட் ஆஃப் ஆர் கியூப் டிவைட் பை த்ரீ லிமிட் வேல்யூ ஆர்ஐ ஆர் நாட் அப்படின்னு வரும். ஸோ ஐ கேன் ரீரைட் என் இன்ட்டு மியூ இன்ட்டு பி மேக்ஸ் டூ பை ஆர் நாட் கியூப் மைனஸ் ஆர்ஐ கியூப் டிவைட் பை த்ரீ. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி டார்க் ஈக்குவேஷன் ஃபார் யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷன். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிஃபார்ம் வியர் கண்டிஷனுக்கும் யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷனுக்கும் டார்க் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம். நவு லெட் மீ சால்வ் அ ப்ராப்ளம் ஃபார் சிங்கிள் பிளேட் கிளட்ச். எ சிங்கிள் பிளேட் கிளட்ச் எஃபெக்டிவ் ஆன் போத் சைட்ஸ். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கான்டாக்ட் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு டூ. ஒரு பிளேட்டில் முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்கு அப்படின்னா எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறப்போ என் இஸ் ஈக்வல் டு டூ. சரிங்களா, இஸ் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் த பவர் ஆஃப் 25 கிலோவாட் பவர். ஸோ பவர் பி இஸ் ஈக்வல் டு 25 கிலோவாட் அட் என் ஸ்பீட் இஸ் ஈக்வல் டு 3000 ஆர்பிஎம். இதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்ல கொடுத்துருக்காங்க. அதாவது எ சிங்கிள் பிளேட் கிளச் எஃபெக்டிவ் ஆன் போத் சைட்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் 25 கிலோவாட் அட் 3000 ஆர்பிஎம். ஸோ எவ்வளோ பவரை டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா 25 கிலோவாட், எந்த ஸ்பீடில் டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா 3000 ஆர்பிஎம்ல. டிட்டர்மைன் தி அவுட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ். ஸோ ஆர் நாட் என்னங்கிறது தெரியாது, ஆர்ஐ என்னங்கிறது தெரியாது, அதை கேட்டிருக்காங்க. இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0.25, அதாவது மியூ இஸ் ஈக்குவல் டு 0.25 இருக்கு, அண்ட் இன்னர் ரேடியஸ் டு அவுட்டர் ரேடியஸ் ரேஷியோ என்ன இருக்கு அப்படின்னா 1.5 outer radius by inner radius is equal to 1.5 and the maximum pressure is not exceed to 0.2 newton per mm square. அது p maximum
0.2 newton per mm square. Okay. And also determine the axial thrust. அதாவது ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ் எஃப்ஏ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னொரு நேம் தான் என்ன அப்படின்னா ஆக்சியல் த்ரஸ்ட். என்ன தியரி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாலோ யூனிஃபார்ம் வியர் தியரி அண்ட் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி, ரெண்டு தியரியும் யூஸ் பண்ணி வி ஹவ் டு சால்வ் தி பர்டிகுலர் ப்ராப்ளம். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர் கொடுத்துருக்காங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு 25 kW, விச் இஸ் நதிங் பட் 25 × 10³ W. And speed கொடுத்துருக்காங்க, speed is equal to 3000 RPM. Let me take 1500 RPM கொடுத்துருக்காங்க. And எதுக்கு 1500 RPM மாத்தீங்கன்னு கேட்கக்கூடாது, பிகாஸ் ஐ ஹவ் த ஆன்சர் இன் மை மைண்ட் ஃபார் 1500 RPM. ஸோ ஐ கோ வித் தட். So 1500 RPM. Then coefficient of friction mu கொடுத்துருக்காங்க, mu is equal to 0.25 and outer radius by inner radius is equal to 1.5. That means outer radius is equal to 1.5 times of inner radius. So radius ஓட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, பவர் இஸ் ஈக்குவல் டு 2πNt/60 and 2 × π × ஸ்பீடு வந்து 1500 RPM இன்ட்டு டார்க் டிவைடட் பை 60. ஸோ இதை கேல்குலேட் பண்ண அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 25 kW, 25 × 10³. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1060 × 10³ நியூட்டன் மில்லிமீட்டர். அதாவது இதுலேருந்து கிடைக்கக்கூடிய டார்க் என்ன கிடைக்கும் அப்படின்னா, டார்க் இஸ் ஈக்குவல் டு 160 நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். ஏன்னா வாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்சர் நியூட்டன் மீட்டரில் வரும். அதை இன்ட்டு 10³ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நியூட்டன் எம்எம்மா என்ன ஆயிரும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஓகே, ஐ ஹவ் கன்வெர்டட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூனிஃபார்ம் வியர் தியரி ஃபாலோ பண்ண போகிறேன். யூனிஃபார்ம் வியர் தியரியோட டார்க் ஃபார்முலா என்ன அப்படின்னா, டார்க் இஸ் ஈக்குவல் டு n × μ × P max × 2πr₀ − r₀ + r₀÷2. அதாவது n × coefficient of friction × actuating force × mean radius. ஸோ இதான் வந்து யூனிஃபார்ம் வியருக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு 160 × 10³, தட் இஸ் ஈக்குவல் டு n எத்தனை அப்படின்னா 2 × coefficient of friction எவ்வளோ அப்படின்னா 0.25. then 2πP max. P max சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.2 newton per mm square into ri. ri என்னங்கிறது தெரியாது, ஸோ ri-ஆக வச்சுக்கலாம். into r₀ − r₀ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1.5 times of ri அப்படின்னு போட்டுக்கோங்க, சரிங்களா. into r₀ + r₀ ÷2. r₀ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1.5 times of ri அப்படின்னு போட்டுக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணிக்கிறதா, இல்லை எல்லாமே நோன் வேல்யூ, எது மட்டும் தான் தெரியாது அப்படின்னா ri மட்டும் தான் தெரியாது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ri என்னங்கிறத கேல்குலேட் பண்ணிடலாம். இஃப் யூ கேல்குலேட் ri, இது ri வேல்யூ வில் பி 74.003 mm அப்படிங்கிற ஆன்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிடைக்கும். அண்ட் தென் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஆர்ஐ கண்டுபிடிச்சா அப்படின்னா r₀ கண்டுபிடிச்சிடலாம். r₀ இஸ் ஈக்குவல் டு 1.5 times of ri தானே. ஸோ அதில் என்ன பண்ணிடலாம், r₀ கண்டுபிடிச்சிடலாம். r₀ வில் பி அரௌண்ட் 11.3 mm, இந்த ரேஞ்சில் என்ன வரும் அப்படின்னா r₀ வரும். ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π × P max × ri₀ − ஆர்ஐ. இது எல்லாத்தையும் அப்படின்னா யூனிஃபார்ம் வியர் கண்டிஷனுக்கு, சரிங்களா. யூனிஃபார்ம் ப்ரெஷரை உள்ளே கொண்டு வரக்கூடாது, யூனிஃபார்ம் வியர் கண்டிஷனுக்கான ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ் வேல்யூ. பி மேக்ஸ் வேல்யூ 0.2 newton per mm square. ஆர்ஐ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 74.003. r₀ வேல்யூ 111.3. ஆர்ஐ வேல்யூ 74.003. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 35,000 something எனக்கு இந்த ஆன்சர் கிட்ட வந்தது. யூ கேன் செக் தி ஆன்சர் ஹியர். So this is the way we can calculate the inner radius and outer radius, then actuating force, once we know the torque formula for the uniform wear condition.
ஸோ ஒரு யூனிஃபார்ம் வேர் அண்ட் யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷனுக்கான டார்க் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் கால்குலேட் தி இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் ஃபார் தி பர்டிகுலர் கிவன் டேட்டா வேல்யூ. ஓகே, சாரி, ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷன், யூனிஃபார்ம் ப்ரெஷர். யூனிஃபார்ம் ப்ரெஷருக்கான டார்க் ஃபார்ம்ல என்ன அப்படின்னா டார்க் இஸ் ஈக்வல் டு என் இன்ட்டு மியூ இன்ட்டு தென் 2 பை பி மேக்ஸ் இன்ட்டு ஆர் நாட் கியூப் மைனஸ் ஆர்ஐ கியூப் டிவைடட் பை 3. இதான் என்ன அப்படின்னா உங்களோட டார்க் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. இந்த ஈக்குவேஷன் யூ கேன் செக் த டெரிவேஷன் ஆல்சோ. ஸோ டெரிவேஷனில் என் இன்ட்டு பி மியூ இன்ட்டு பி மேக்ஸ் 2 பை ஆர் ஆர் கியூப் மைனஸ் ஆர்ஐ கியூப் டிவைட் பை 3. ஸோ தி இஸ் தி ஃபார்முலா ஃபார் யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டிஷன். அதில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு 160 × 10³ நியூட்டன் மில்லிமீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு என் மியூ. என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 காண்டாக்ட் சர்ஃபேஸ், மியூவோட வேல்யூ 0.25, தென் பி மேக்ஸ், பி மேக்ஸ் வேல்யூ 0.2, தென் 2 பை இன்ட்டு ஆர் நாட் கியூப் மைனஸ் ஆர்ஐ கியூப். ஸோ ஆர் நாட்டுக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா 1.5 times ஆஃப் ஆர்ஐ கியூப்னு போட்டுக்கலாம் டிவைட் பை 3. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஆர்ஐ மட்டும்தான் அன்னோனாக இருக்கும். வி கேன் கால்குலேட் தி ஆர்ஐ. ஆர்ஐ வேல்யூ வில் பி அரவுண்ட் எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 68.5 mm ஆர்ஐ வந்தது. ஸோ இதில் எனக்கு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா ஆர் நாட் கண்டுபிடிச்சாரலாம். ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு 1.5 times ஆஃப் ஆர்ஐ. ஸோ 1.5 times ஆஃப் 68.5 mm என்ன ஆன்சர் வந்ததுன்னா எனக்கு அரவுண்ட் 102.7 mm கிடச்சிது. ஓகே, அண்ட் திஸ் த வே வி கேன் கால்குலேட் ஆர் நாட் அண்ட் ஆர்ஐ வேல்யூ. அண்ட் தென் ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ் எஃப்ஏ. எஃப்ஏக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செப்பரேட்டாக அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி வச்சோம். யூ கேன் சி த டெரிவேஷன் ஆல்சோ. யூ ஹாவ் டு மெமரைஸ் த ஃபார்முலா டு சால்வ் த ஈக்குவேஷன். எஃப்ஏக்கு மட்டும் யூனிஃபார்ம் ப்ரெஷரில் தனியாக கண்டுபிடிச்சி வச்சோம். ஸோ எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு 5 × பி மேக்ஸ் ஆர் நாட் ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஐ ஸ்கொயர். ஸோ 5 × பி மேக்ஸுக்கு பதிலாக 0.2 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் நாட் 102.7 ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஐ வேல்யூ 68.5 square, that is equal to 36,085.3 newton. Okay, this is the way we can calculate the actuating force, inner radius and outer radius for uniform wear condition and uniform pressure condition. So uniform wear ku pressure ku adukana proper torque formula therinjidu appadina the sum will be more easy. Only thing is we have to substitute the answer and we can calculate. So in the sum la 3000 rpm kuduthanga. ஆக்சுவலாக ஐ நோ ஆல் தி ஆன்சர்ஸ் இன் மை மைண்ட் ஃபார் 1500 rpm. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி சால்வ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஐ சிம்பிளி சேஞ்ச் ஆர்பிஎம். ஒன்றும் இல்லை, 3000 போட போகிறீங்க, தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ.